வெண்டை செடியிலேருந்து வெண்டை விதையை வந்துட்டு எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு ஏதாவது நம்ம ஆல்ரெடி வந்துட்டு காய் எடுத்துகிட்டு இருப்போம்ல, ஸோ அது மாதிரி இருக்க அந்த செடியில் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் ஒன்று எல்லாம் ஒரு ரெண்டு காய் வந்து விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா அது வந்துட்டு நல்லா வந்து இது மாதிரி வந்து முத்திடும். முத்திட்டோன்னே நம்ம அதை அப்படியே விட்டிங்கன்னா இது மாதிரி காஞ்சிரும். இந்த டைமில் வந்து நம்ம எடுத்துடலாம். ஆனால் வண்டை செடியில் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து முத்து விட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் முத்து விட்டிங்கன்னா அதுக்கடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து காய் வந்து சரியாக வந்துட்டு காய்க்காது, ரொம்ப கம்மியாக தான் காய்க்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு காயெலாம் வந்துட்டு முடிஞ்சிட்டோன்னே லாஸ்ட்டாக வந்துட்டு செடியில் வந்து விடுங்க. விட்டிங்கன்னா வந்து அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து எடுத்து காட்டுறேன். இதுக்குள்ளே வந்துட்டு எவ்வளோ விதை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த செடியிலேருந்து வந்துட்டு இந்த விதையை வந்து நம்ம எடுத்துடுவோம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விதை வந்து இருக்கும். இப்போ வந்து நான் எடுக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து விதையை வந்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேருந்து விதை எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கிடைக்குது. இதில் வந்து நம்ம கொஞ்சம் அளவு வந்து சாம்பல் வந்து போட்டு நம்ம அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எந்த பூச்சி எதுவுமே வராது. நம்ம அடுத்த வாட்டி வந்துட்டு வண்டை செடி வந்துட்டு விதைக்கும் போது இந்த விதையை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம்.